IVM. It's story time. ஒரு நாளைக்குள்ள ஒரு மிருகத்தையாவது நண்பனாக்கிக்கணும் அப்படின்னு அவங்க அம்மா போட்ட நிபந்தனைய ஒரு சின்ன முயலால நிறைவேற்ற முடிஞ்சுச்சான்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த கதைகளை இப்போ நீங்க ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் ஐவிஎம் பாட்காஸ்ட் ஆப்லையும் மற்ற ஆடியோ தளங்களிலும் கேட்கலாம். ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. சுடர்வனம்ங்கிற காட்டுல எக்கச்சக்கமான மிருகங்கள் இருந்துச்சு. அந்த காட்டோட ஒரு பகுதியில நிறைய முயல்களும் இருந்துச்சு. அதுல ஒரு சின்ன முயலுக்கு பேர் டிங்கு. அது பிறந்ததுலேருந்து அவங்க அம்மா கிட்ட நையா நையான்னு ஏதாவது கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும். அது ஒரு நாள் அவங்க அம்மா கிட்ட நல்ல நல்ல பேரெல்லாம் இருக்கும்போது, ஏம்மா எல்லா முயல் அம்மாவும் சின்ன முயல்களுக்கு டிங்கு மங்கு சங்குன்னு பேர் வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டுச்சு. உடனே அவங்க அம்மாவும், முயல்களோட பேரெல்லாம் அப்படிதான் இருக்கும், அதனால தான் நானும் உனக்கு டிங்குன்னு ஒரு அழகான பேர் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப டிங்குவுக்கு நிஜமாவே கொஞ்சம் கோபம் வந்துருச்சு. டிங்குங்கிறது ஒரு அழகான பேரா? எனக்கு இந்த பேரு பிடிக்கவே இல்லை, நான் எனக்கு வேற பேர் வச்சுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சு. அவங்க அம்மா உடனே, இந்த முயல் கூட்டத்தில் இருக்கிற எல்லா முயலுக்குமே உன் பேரு டிங்குன்னு தெரியும், இப்ப நீ வேற பேரு வச்சுக்கிட்டா கூட அதுங்க எல்லாம் உன்னை டிங்குன்னு தான் கூப்பிடும் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே டிங்குவும், இந்த முயல்கள் எல்லாம் என்னை எப்படி வேணா கூப்பிட்டு தொலைக்கட்டும், ஆனா மற்ற மிருகங்கள் கிட்ட என்ன நான் அறிமுகப்படுத்திக்கும் போது நான் டிங்குன்னு அறிமுகப்படுத்திக்கிறதுக்கு விரும்பல, அதனால நான் சாஃப்டின்னு பேர் வச்சுக்க போறேன் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே அவங்க அம்மா அதுகிட்ட, நீ வச்சுக்கிற சாஃப்டிங்கிற பேரை விட இந்த டிங்குங்கிற பேரு தான் நல்லா இருக்கு, இந்த பேரே இருக்கட்டும்னு நான் சொன்னா நீ கண்டிப்பா கேட்க மாட்ட, அதனால உன் இஷ்டப்படி நீ சாஃப்டின்னு பேர் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப சாஃப்டி அவங்க அம்மா கிட்ட சொல்லிச்சு, நான் என்னோட புது பேரை இந்த காட்டுல இருக்கிற மற்ற மிருகங்களுக்கு எல்லாம் சொல்லணும், அதனால நான் காட்டை போய் சுத்தி பார்த்துட்டு நிறைய மிருகங்களை சந்திச்சு என் பேரை சொல்லிட்டு வரேன் அப்படின்னு காட்டுக்குள்ள சுத்துறதுக்கு அனுமதி கேட்டுச்சு. உடனே அவங்க அம்மா அதுகிட்ட, உனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லையா? இவ்வளவு சின்ன முயலா இருந்துகிட்டு நீ காட்டுக்குள்ள தனியா வேற போய் சுத்தி பார்த்துட்டு வரேன்னு சொல்லி என்கிட்ட அனுமதி கேட்கிற அப்படின்னு கேட்டாங்க. பயம்னா என்னம்மா அப்படின்னு சாஃப்டி இப்ப அவங்க அம்மா கிட்ட கேட்டுச்சு. பயத்தை உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது, காட்டுல ஏதாவது ஒரு பெரிய மிருகத்தை பார்க்கும்போது பயம்னா என்னங்கிறது உனக்கு தன்னால தெரியும் அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க. உடனே சாஃப்டியும், அப்படின்னா நான் இப்பவே காட்டுக்கு போய் பயம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிச்சு. அவங்க அம்மா அதுகிட்ட சொன்னாங்க, எப்பவுமே நீ அம்மா பேச்ச கேட்கறதே இல்ல, நீ ரொம்ப சின்ன முயல், காட்டுக்குள்ள தனியா போகாதேன்னு சொன்னாலும் நீ தனியா போறதுக்காக கிளம்பிட்ட, ஆனா முயல்களுக்கு எதிரியா இருக்கிற மிருகங்கள் கிட்ட மட்டும் நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீ காட்டுக்குள்ள போய் சுத்திட்டு வர்றதுக்கு நான் உனக்கு அனுமதி தரேன், ஆனா நீ இன்னைக்கு சாயங்காலம் திரும்ப வரும்போது ஒரே ஒரு மிருகத்தையாவது உன்னோட நண்பனா நீ ஆக்கிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு. சாஃப்டியும் சரின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள தன்னோட பயணத்தை தொடங்கிச்சு. தனியா காட்டுக்குள்ள போய் சுத்துறது சாஃப்டிக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது காட்டுல எல்லா இடத்தையும் பார்த்துக்கிட்டே மெதுவான குரல்ல பாடிக்கிட்டு ரொம்ப மெதுவா ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்ப திடீர்னு அது போற வழியில எதிரில ஒரு பெரிய கரடி வந்துகிட்டு இருந்துச்சு. அந்த கரடிய பார்த்த உடனே வயிற்றுக்குள்ள இருக்கிற சதைய யாரோ பிசையற மாதிரி ஒரு உணர்வு சாஃப்டிக்கு வந்துச்சு. உடனே அதுக்கு அவங்க அம்மா சொன்னதுதான் ஞாபகத்துக்கு வந்துச்சு, காட்டுல ஏதாவது ஒரு பெரிய மிருகத்தை பார்க்கும்போது பயம்னா என்னன்னு உனக்கே தெரியும், நமக்கு எதிரியா இருக்கிற மிருகங்கள் கிட்டேந்து நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு அவங்க அம்மா சொன்னது சாஃப்டியோட ஞாபகத்துக்கு வந்துச்சு. இந்த மிருகம் நமக்கு எதிரியா நண்பனானே தெரியல, அதனால இந்த மிருகத்துக்கிட்ட போய் என் பேரு சாஃப்டின்னு இப்போதைக்கு அறிமுகப்படுத்திக்க வேண்டாம், இதுகிட்டேந்து எப்படியாவது தப்பிச்சிடலாம் அப்படின்னு சாஃப்டி முடிவு பண்ணிச்சு. சாஃப்டிய பார்த்த உடனே அந்த கரடி வேகமா சாஃப்டி கிட்ட வந்துச்சு.
அதுக்குள்ள சாஃப்டி அங்க கீழே காஞ்சு போய் கிடந்த ஒரு மரக்கிளை மேல குதிச்சதுல அது பறந்து போய் கரடியோட கழுத்துல விழுந்துச்சு. கரடி கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு திரும்பி பாக்கறதுக்குள்ள அந்த இடத்த விட்டு சாஃப்டி ஒரே ஓட்டமா ஓடிடுச்சு. காட்டுல பார்த்த முதல் மிருகத்துக்கிட்டேயே தன்னோட பேர் சாஃப்டின்னு சொல்லி அறிமுகப்படுத்திக்க முடியலையேன்னு அதுக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருந்துச்சு. ஆனா வேற ஏதாவது ஒரு மிருகத்துக்கிட்ட தன்னோட பேரை சொல்லி அறிமுகப்படுத்திக்கலாம் அப்படின்னு நினைச்சு அது மறுபடியும் காட்டுல மெதுவா நடக்க ஆரம்பிச்சுது. லேசா பசிக்கிற மாதிரி இருக்கே, இங்க கேரட்டு முள்ளங்கி ஏதாவது கிடைக்குதான்னு பாப்போம் அப்படின்னு நினைச்சு ஒரு இடத்துல அது குழிய தோண்ட ஆரம்பிச்சுது. அப்ப திடீர்னு அங்க ஒரு ஓநாய் வந்துச்சு. அந்த ஓநாயோட கண்ணை பார்த்த உடனேயே மறுபடியும் சாஃப்டியோட வயிற்றுக்குள்ள யாரோ பிசையற மாதிரி இருந்துச்சு. இதுவும் ரொம்ப ஆபத்தான மிருகம் போல இருக்கு, இதுகிட்டையும் தப்பிச்சிடணும். இப்ப இதுகிட்ட போய் என் பேரு சாஃப்டின்னு சொல்லி அறிமுகப்படுத்திக்கிட்டா அது பெரிய ஆபத்துல போய் முடிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சு உடனே சாஃப்டி அங்கேருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சுது. ஆனா அந்த ஓநாய் ரொம்ப பசியோட இருந்ததுனால அது சாஃப்டிய துரத்திக்கிட்டே வந்துச்சு. உயிர் பயத்தோட சாஃப்டி ஓடிக்கிட்டு இருக்கும்போது அதோட தலைகிட்ட ஒரு வண்டு பறந்து வந்துச்சு. அந்த வண்டு சாஃப்டி கிட்ட, நீ போற வழியில ஒரு தேன் கூடு இருக்கு, இந்த ஓநாய்கிட்டேந்து நீ தப்பிக்கணும்னா நீ போகும்போது அந்த தேன் கூட்டை எப்படியாவது கலைச்சு விட்டுட்டு ஓடிடு அப்படின்னு சொல்லிச்சு. சாஃப்டி அதுக்கு நன்றி சொல்லிட்டு, என் பேர் என்னன்னு நீ கேட்கவே இல்லையே அப்படின்னு அந்த வண்டு கிட்ட கேட்டுச்சு. இப்ப அந்த வண்டு சொல்லிச்சு, உயிர் தப்பிக்கிறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்க, இப்ப உன்னோட பேரா முக்கியம், லூசுத்தனமா ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காம முதல்ல உயிர் பிழைக்கிற வழிய பாரு அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்டியோட பேரை கூட கேட்டுக்காம அது அங்கேருந்து பறந்து போயிடுச்சு. அந்த வண்டு சொன்ன மாதிரியே கொஞ்ச தூரத்துல ஒரு தேன் கூடு இருக்கிறது சாஃப்டியோட கண்ணுக்கு தெரிஞ்சுது. அது போற போக்குல ஒரு கல்லை எடுத்து அந்த தேன் கூட கலைச்சு விட்டுட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சுது. அந்த தேன் கூட்டுல இருந்த தேனீக்கள் எல்லாம் யார் நம்ம கூட்ட கலைச்சது அப்படின்னு பார்க்கும்போது அங்க ஒரு ஓநாய் ஓடி வந்துகிட்டு இருக்கிறத கவனிச்சுது. இப்ப எல்லா தேனீக்களுமா சேர்ந்து ஓநாய கொட்ட ஆரம்பிச்சுது. உணவு கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, இந்த தேனீக்கள் கிட்டேந்து எப்படியாவது தப்பிச்சா போதும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த ஓநாய் வந்த வழியே ஓடி போயிடுச்சு. ஓநாய் கிட்டேந்து தப்பிக்கிறதுக்காக ரொம்ப நேரம் ஓடிக்கிட்டு இருந்த சாஃப்டியால அதுக்கு மேல ஓடவே முடியல. அது காலையிலேருந்து ஒன்னும் சாப்பிட வேற இல்ல. அதுக்கு ரொம்ப பசியா இருந்தாலும் இப்ப உணவு தேடுற அளவுக்கு கூட அதோட உடம்புல தெம்பு இல்ல. அது ரொம்ப களைச்சு போய் அங்க இருந்த ஒரு மரத்தடியில வந்து படுத்துக்குச்சு. தன்னால இன்னும் ஒரு மிருகத்துக்கிட்ட கூட தன்னோட பேரை சொல்லி அறிமுகப்படுத்திக்க முடியல. அதோட அம்மா சொன்ன மாதிரி இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள ஒரு மிருகத்தை கூட தன்னோட நண்பனாக்கிக்க முடியல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அது கண்ணை மூடிக்கிட்டு அந்த மரத்தடியிலேயே கொஞ்ச நேரம் படுத்து கிடந்துச்சு. எவ்வளவு நேரம் அங்கேயே படுத்துக்கிட்டு இருந்துச்சுன்னு கூட தெரியல, அது அப்படியே தூங்கி போயிடுச்சு. திடீர்னு அது கண்ணை முழிச்சு பார்க்கும்போது அங்க ஒரு பெரிய யானைக்குட்டி நிக்கிறத அது பார்த்துச்சு. அந்த யானைக்குட்டியோட உருவத்தை பார்த்ததும் சாஃப்டிக்கு பயங்கர பயம் வந்துடுச்சு. ஆனா அது காலையிலேருந்து சாப்பிடலங்கிறதுனாலையும் ஏற்கனவே ஓடி களைச்சு போயிருந்ததுனாலையும் இப்ப அதால கொஞ்சம் கூட ஓடவே முடியல. சாக போறோன்னு நினைச்சுக்கிட்டு சாஃப்டியோட உடம்பெல்லாம் பயங்கரமா நடுங்க ஆரம்பிச்சுது. அதோட கண்ணுலேந்து வேற கண்ணீர் வழிஞ்சுகிட்டே இருந்துச்சு. அதை பார்த்த உடனே அந்த யானைக்குட்டிக்கு ரொம்ப பாவமாயிடுச்சு. அது சாஃப்டி கிட்ட, நீ என்ன பார்த்து பயப்பட வேண்டாம், நானும் உன்ன மாதிரி இலை தழைகளெல்லாம் தின்ற வந்தான். இந்த காட்டுல நீ தனியா தூங்கிக்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் வேற எந்த மிருகத்தாலையும் உனக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நீ எழுந்திருக்கிற வரைக்கும் நான் இங்கேயே காத்துக்கிட்டு இருந்தேன், நீ யாரு அப்படின்னு கேட்டுச்சு. சாஃப்டி ரொம்ப திக்கி திணறி, நான் சாஃப்டி அப்படின்னு சொல்லிச்சு. அந்த யானைக்குட்டிக்கு இந்த பேர் ரொம்ப புதுசா இருந்துச்சு. அது மறுபடியும் முயல்கிட்டயே சாஃப்டியா அப்படின்னு கேட்டுச்சு. அது தன்னோட பேரை பத்தி தான் கேக்குதுன்னு கூட புரிஞ்சுக்காம, இல்ல காலையிலேருந்து சாப்பிடல, ரெண்டு தடவை சாப்பிடறதுக்காக முயற்சி செஞ்சேன், ஆனா உயிர் பழைச்சா போதுன்னு தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லிச்சு. இப்ப யானைக்குட்டி அதுகிட்ட, இல்ல நான் அதை கேட்கல, உன் பேரு சாஃப்டியான்னு கேட்டேன்,
நீ உடனே சொல்லணுங்கிறது கூட இல்ல, இந்த ரெண்டு கேரட்டையும் சாப்பிட்டுட்டு சொல்லு அப்படின்னு சொல்லி சாஃப்டிக்கு ரெண்டு கேரட்டை சாப்பிட்றதுக்கு கொடுத்துச்சு. அந்த ரெண்டு கேரட்டை சாப்பிட்டதுக்கு அப்புறம்தான் சாஃப்டிக்கு உடம்புல கொஞ்சம் தெம்பே வந்துச்சு. அது அந்த யானைக்குட்டிக்கிட்ட தன்னை பற்றி சொல்லி, என்னோட நிஜம் பேரு டிங்கு, நானா வச்சுக்கிட்ட பேரு தான் சாஃப்டி அப்படின்னு சொல்லிச்சு. சாஃப்டியை விட டிங்குவே நல்லா இருக்கே அப்படின்னு அந்த குட்டி யானை சொன்னதும், எங்கள் அம்மாவும் இதையே தான் சொன்னாங்க, அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள நான் ஏதாவது ஒரு மிருகத்தை நண்பனாக்கிக்கணும் அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க. சாப்பிடாம ஓடி ஓடி களைச்சு போய் தூங்கினதுனால இப்போ சாயங்காலமும் வந்துடுச்சு, இன்னும் ஒரு மிருகத்தை கூட நான் நண்பனாக்கிக்கல அப்படின்னு ரொம்ப கவலையோட சொல்லிச்சு. உடனே அந்த யானைக்குட்டி சொல்லிச்சு, அதான் நீ என்ன நண்பனாக்கிக்கிட்டியே, நீ நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது நான் உனக்கு காவல் இருந்தேன், உனக்கு சாப்பிட்றதுக்கு கேரட்டு கொடுத்தேன், அது மட்டும் இல்லாமல் காலையிலேருந்து ஓடி ஓடி களைச்சு போயிருக்கிற ஒன்றை நான் சுமந்துக்கிட்டு போய் உங்கள் அம்மா கிட்ட கொண்டு விட போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. யானைக்குட்டி சொன்னதை கேட்டதுமே சாஃப்டிக்கு அதை ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆனால் நீ இவ்வளவு உயரத்தில் இருக்கியே, நான் எப்படி உன் முதுகில் ஏறி உக்காடுறது அப்படின்னு அது யானைக்குட்டி கிட்ட கேட்டுச்சு. இப்போ யானைக்குட்டி சொல்லிச்சு, என்னோட தும்பிக்கை தான் இருக்கே, அதை ஒரு ஏணி மாதிரி பயன்படுத்தி நீ என்னோட கழுத்துக்கு வந்து என் முதுகில் ஏறி உக்காந்துக்கோ சாஃப்டி அப்படின்னு சொல்லிச்சு. இப்போ சாஃப்டி அதுகிட்ட, நீ என்னை டிங்குனே கூப்பிடு, இனிமே எல்லா மிருகங்களுக்கும் நான் டிங்கு தான், சாஃப்டிங்கிற பேரே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட தும்பிக்கை மேலே ஒரு ஏணியில் ஏறுற மாதிரி ஏறி அதோட கழுத்துக்கு வந்து அங்கேருந்து அதோட முதுகில் ஏறி உக்காந்துக்குச்சு. டிங்கு ஒரு யானைக்குட்டி மேலே உக்காந்துக்கிட்டு வர்றதை பார்த்ததும் அந்த முயல் கூட்டத்தில் இருக்கிற எல்லா முயல்களுக்கும் ஒரே ஆச்சரியமாயிடுச்சு. டிங்குவை அவங்க அம்மா முன்னாடி கொண்டு வந்து யானைக்குட்டி இறக்கி விட்டுச்சு. டிங்கு அவங்க அம்மா கிட்ட, இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள நான் இந்த யானைக்குட்டியை நண்பனாக்கிக்கிட்டேன், அதோட இப்போ எனக்கு பயம்னா என்னன்னு தெரிஞ்சிடுச்சு, இனிமே நான் காட்டுக்குள்ளே தனியாக போக மாட்டேன், எனக்கு நீ வச்ச பேரு டிங்கு தான் நல்லா இருக்குன்னு இந்த யானைக்குட்டி சொன்னதுலேருந்து எனக்கும் புரிஞ்சிடுச்சு, அதனால் இனிமே நான் சாஃப்டி இல்லை டிங்கு அப்படின்னு சொல்லிச்சு. டிங்கு திருந்தினதை பார்த்து அவங்க அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அது டிங்குவை பத்திரமா கொண்டு வந்து சேர்த்த யானைக்குட்டிக்கு தன்னோட நன்றியையும் சொல்லிச்சு. இந்த கதையை பற்றின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க. இது மாதிரி பல பாட்காஸ்ட்களை கேட்க ivmpodcast.com இணையதளத்துக்கு வாங்க, இல்லை ஐவிஎம் பாட்காஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.